ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். எனக்கு வந்து அந்த டைம்லாமா எனக்கு இப்படி ஒரு வைஃப் வேணும், இந்த பொண்ணு வைஃபாவே வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும்லாம் நீ சொல்லியிருக்கேன். ஓகே, அது யாரும் நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்றேன். நான் சில நேரங்கள் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாலும் வந்து தோஸ் குவாலிட்டிஸ் அது நம்ம நம்ம லைஃப் ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. She will not let him fly that high in his mind. Okay. வெளியில வந்து she will talk so high, அப்படி பண்றான், she is very proud, she is very happy. பட் அவன வந்து she won't let him feel that okay, I have done so much அப்படினு சொல்லிட்டு. நான் பிரியாணி எடுத்து சாப்பிடலாம் போவேன், கரெக்ட்டா போன் அடிப்பாங்க, கிக்கி என்னம்மா என்ன பண்றது, டின்னர் சாப்பிடுறமா, என்ன என்ன ஆர்டர் பண்ணிருக்க, இதோ கேரட், கியூக்கம்பர், சாலட் சொல்லிருக்கேம்மா. ஒரு கால போட்டா போதுமானதே அவருக்கு இப்பதான் தெரியுது. எப்படியோ ஊர் பூரா சொல்லிட்டீங்க நாங்க கல்யாணத்துக்கு மெட்டி மறந்துட்டோன்னு. லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம், நான் ஷேர் பண்ணிப்போம். நான் என்னைக்காவது ஹர்ட் ஆகிடுவேன்னு சொல்லி நீ என்கிட்ட மறைச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை, ஒன்றை ஹர்ட் பண்ணுன்னு நான் இந்த விஷயமும் மறைச்சதில்லை. அப்படி இல்லை, எனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துச்சு, நான் ஏதாவது ஒரு ஹர்டில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் ஏதாவது ஒரு இடத்துல இன்சல்ட் ஃபேஸ் பண்ணேன்னா அதை உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேன், அது நீ ஹர்ட் ஆயிருவியோன்னு. உன்னை பற்றி எதுவுமே அந்த மாதிரி வந்ததில்லை, என்னை பற்றின விஷயங்கள் உங்ககிட்ட வந்து நீ அந்த மாதிரி There are a lot of hurdles I've gone through. அதனால நிறைய உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்கேன் நானு. ஏனா நாங்க இதுக்கு எதுக்காக அந்த க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா, இப்ப பிரஸ் மீட்லாம் சாந்தனு அவர்கள் வந்து பேசும்போது நிறைய அழுத விஷயங்கள்லாம் வந்து அங்க சொல்லி இருந்திருந்தாங்க. சோ அத நீங்க வந்து ஒரு வீடியோல புதுசா பாக்கும்போது என்னடா அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணி இருக்கும். அது எனக்கு புதுசு கிடையாது. சோ அத வந்து அவரு வந்து பப்ளிக் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. நிறைய பேர் சொன்னாங்க இது மாதிரி சாந்தனு பேசின விதமே பயங்கரமா இருந்தது, வித்தியாசமா இருந்தது, ஒரு வித்தியாசமான சாந்தனு பாக்குறோம், இன்டர்வியூஸ் சரி பிரஸ் மீட் சரி, பயங்கர போல்டா ஒரு பக்கம் வந்து அவர் அவருடைய ஃபீல் அப்படியே பிராங்கா சொல்றாரு, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்றாரு, ரொம்ப ஃபேக் பண்ணாம. சோ நிறைய பேர் அதை சொல்லியிருந்தாங்க ரொம்ப வித்தியாசமா இருந்ததுன்னு. சோ எனக்கு தெரியும்ல அது என்ன உண்மைன்னு. சோ சோ அதுதான் பார்த்தேன். சோ நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி நான் ஹர்ட் ஆக கூடாதுன்னு மறைச்ச விஷயங்கள் சின்ன சின்னது இருக்கு. ஓகே, என்ன பத்தின விஷயம்? ஓகே, சாந்தனு உன் லைஃப்ல இல்லனா நீ எதெல்லாம் மிஸ் பண்ணிருப்ப? சாந்தனுன்னு ஒருத்தர் இல்லைன்னா என் லைஃப்பில் வந்து என் ஃப்ரீடமை ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஃப்ரீடம் எனக்கு கிடைக்காது. இப்படி ஒரு ஹஸ்பண்ட், இப்படி ஒரு ஃபேமிலி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிடச்சிது, ஐ எம் வெரி வெரி பிளஸ். ஏன்னா நான் நினைக்கிறது நான் பண்ணுறேன்னா அதுக்கு அவங்க தான் பொறுப்பு, அவங்க தான் அதை நடத்தி வைக்கிறாங்க. பெட்டர் ஹாஃப் அப்படிங்கும் போது எல்லாமே நம்ம படுற கஷ்டமாக இருக்கட்டும், நம்ம ஃபேஸ் பண்ணுற ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், அது ஈக்குவலி ஷேர் பண்ணணும்ல. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் மை ஹஸ்பண்ட் சாந்தனு. நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கு. எல்லாருக்கும் தெரியணும்ல. நான் பண்ண ஒரு விஷயம் உன்ன பயங்கரமா பே கோவப்படுத்திருக்காவா? நான் என்ன பண்ணாலும் கோவப்படுத்தா. ஓகே ஓகே, நான் உனக்கு எப்படிப்பட்ட ஒய்ஃப்? பொண்டாட்டி எல்லாமே ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் ஐ திங்க் இஸ் த பெஸ்ட் திங் இன் லைஃப். ஸோ மோர் தென் அ ஒய்ஃப், யூஆர் அ ஃப்ரெண்ட் டு மீ. சூப்பர். உங்கள் அப்பா உன்னை பார்த்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன்னா? எஸ் ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்கு எங்கள் அப்பா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக எங்கள் அப்பா கூட, எங்கள் அப்பா இப்போ என் கூட க்ளோஸ்ன்னு சொல்கிறத விட அவரோட ரொம்ப க்ளோஸ். எப்போ கேட்டாலும் சொன்னா சொன்ன எங்க என்ன பண்ணுறாரு அப்படி தான் கேட்பாரு. ஸோ கண்டிப்பாக அது வந்து அவருக்கு தெரியும் அந்த பாண்டிங் எப்படின்னு. ஸோ அது ஈக்குவலாக இவர் பார்த்துக்கிறார், அதில் டவுட்டே கிடையாது. யூ நோ தட் இல்லையா? சூப்பர். லவ் பண்ணதுக்கு அப்புறம், கல்யாணம் அதுக்கப்புறமும் சொல்லியிருக்கேன், லைக் எனக்கு வந்து அந்த டைம்லாமா எனக்கு இப்படி ஒரு ஒய்ஃப் வேணும், இந்த பொண்ணு ஒய்ஃபாக வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லாம் நீ என்கிட்ட சொல்லியிருக்கேன். அது யாருன்னா நான் சொல்ல மாட்டேன், உனக்கு தெரியும். அப்படியா சொல்லியிருக்கேன்? ஆமாம்,
ஓகே. சோ அதெல்லாம் நீ மைண்ட்ல வெச்சுக்கோ. அந்த எங்க அப்பா சின்ன வீட்ல அந்த கண்ணு அந்த மூக்கு அந்த வாய் அத்தனை பத்துங்கிற மாதிரி இந்த பாயிண்ட் நீ அம்மா கிட்ட கூட சொல்லியிருக்க, அம்மாக்கு ஞாபகம் இருக்காது. அப்படியா? ஆமா. ஓகே, அது யாரும் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, வாட் எவர். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ட்ரீம்ஸ்லாம் உனக்கு இருந்திருக்கும், ஒய்ஃப்னா இப்படி இருக்கணும்னு, அதெல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேனா அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை நான் என்ன மாதிரி குவாலிட்டிஸ் நான் சொன்னேன். சரி, ஓகே, யாரை சொன்னேன் அப்படின்னு. குவாலிட்டிஸ், பட் குவாலிட்டிஸ் சி, ஐ திங்க் நீ ஃபுல்ஃபில் பண்ணுறியா அப்படிங்கிறத தாண்டி யூ ஆர் மெயின்டைனிங் அ பேலன்ஸ் இன் ஆர் லைஃப். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் இன் அ ஹாப்பி மேரிட் லைஃப். ஏன்னா ஒரு அந்த அந்த குவாலிட்டிஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, சம்திங்ஸ் ஆர் நெசசரி. ஏன்னா இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ வந்து சம்டைம்ஸ் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருப்ப, அது என்னன்னா வந்து அவுட் ஆஃப் கன்சர்ன் நீ அதை பண்ற. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட டயட் விஷயம் நான் சொல்லுவேன்ல, அங்கே நான் பிரியாணி எடுத்து சாப்பிட்லான்னு போவேன், கரெக்டாக ஃபோன் அடிப்பாங்க, கிக்கி என்னம்மா என்ன பண்ணுறது, டின்னர் சாப்பிட்றம்மா, என்ன என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன், இதோ கேரட்டு கியூக்கம்பரு சாலட் சொல்லியிருக்கேம்மா. சில நேரங்கள் நம்ம லைஃப்ல ஒரு பேலன்ஸை மெயின்டெயின் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சோ அதனால வாட் எவர் இட் இஸ் ஐ வில் அக்செப்ட் இட் ஹாப்பிலி. See, the best thing that's happened in Shantanu's life is Kiki. Ena she keeps him so grounded. அவனுக்கு ஏதாவது ஒன்று நல்ல நடந்ததுன்னா she will not let him fly that high in his mind. Okay. வெளியில வந்து she will talk so high, இப்படி பண்றான், she is very proud, she is very happy. But அவன வந்து she won't let him feel that okay. I have done so much abrin solite, so she always keeps him grounded, so that is the best thing I like about her and what she's doing to him. Thank super, you super super na endha vishayatha maathikano na kekla nu vandhen tension konja kammi pannikano. Okay, ellathi complicate panni, I think nam rendu perukume idu porundum. Tension kammi pannikano, ellathi complicate pannikrom, complicate pannama konja simplify pannittu I think we should go with the flow. I think adu rendu perukume porundum, rendu perukume ana adu complicate pandranal da romba andha tension la enna pandradhunu theriyama edha onna sodapiduvom. அதை வந்து காம் டவுன் பண்ணுறதுக்கு எங்கள் மாமியார் வருவாங்க. ஸோ அதனால் இது அவங்களையும் போட்டு டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களுக்கும் தெரியுது இல்லை. ஸோ அதை தெரியாத நம்மளே அதை ஹேண்டில் பண்ணி அதை ஸ்மூத்தாக கொண்டு போகணும், அதுதான் ரெண்டு பேருக்குமே அந்த கேள்வி இருக்குது. ஸோ சூப்பர் மேம், உங்ககிட்ட என்னைக்காவது ஒரு நாள் கீகி அவர்களை பற்றி சாந்தனும் உங்ககிட்ட வந்து காசிப் பண்ணியிருக்காங்களா, என் பொண்டாட்டி இப்படி பண்ணுறா, என் பொண்டாட்டி வந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்கா, என் பொண்டாட்டி எனக்கு சோறு போடலை. பார்வதி, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேக்குறீங்க. ஓகே, அந்த கல்யாணனால வேற கம்மு நிறுத்திட்ட. எஸ், ஒரு சிங்கிள் கேர்ல, ஒரு 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 ரிட்டன், ஒரு அன்ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், சாந்தனு கல்யாணம் ஆனோன்னா டோன்ட் மேக் மீ சூஸ், அதனால வந்து அவங்க சைடும் எதுவும் சொல்ல மாட்டாரு, எங்க சைடிலும் எதுவும் சொல்ல மாட்டாரு. அவர் வந்து ஏதாவது தான் நீங்க ரெண்டு பேருமே பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க அப்படிம்பாரு. எனக்கு ஒரு ஹாபிட் இருக்கு, எல்லா சாட்டையும் டெலீட் பண்ணி விட்டுருவேன். எனக்கு அப்படியே நிறைய இருந்தா பிடிக்காது, சோ டெலீட் பண்ணிடுவேன். எல்லாரும் கேட்பாங்க எதுக்கு டெலீட் பண்ற, நீ எதுக்கு எல்லாத்தையும் டெலீட் பண்ற. என் புருஷனுக்கு தெரியும், முந்திலிருந்து எனக்கு அந்த ஹாபிட் இருக்கு, எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டா எனக்கு அந்த இதை ஃப்ரீயா வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் பீப்புள் மட்டும் தான் இருக்கும், இம்பார்ட்டன்ட் பீப்புள் மட்டும் தான் இருக்கும். சோ அதை மட்டும் வச்சுப்பேன். சோ ஹி நோஸ் தட் இந்த லவ் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா முடிக்கணும்ன்றதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுப்போம், அதோட இந்த செக்மெண்ட் இஸ் ஓவர். நீங்க எல்லாருமே வந்து இவங்களுடைய போட்டோஸ்ல வந்து பார்த்திருந்திருப்பீங்க, இவங்களுடைய காதல் கதை, அவங்களுடைய மேரேஜ் போட்டோஸ்ல எல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க. இப்போ உங்களுடைய கண் முன்னாடி எங்க கையில என்ன இருக்கு, வெட்டி. சோ இப்போ எங்களுக்கு வந்து என்ன மொமெண்ட் நாங்க கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன், அம்மிக்கு பதிலா என் மேலாச்சு போட்டு விடுறீங்களா? கல்யாணத்துலயே எங்களுக்கு வெட்டி போடவும் வெட்டி இல்ல, வெட்டி இல்ல, கரெக்ட் தேடுறோம். அதனாலதான் ஐயோ என்னையா. எப்படி இருந்தது? How was this? எப்படி இருந்தா முதுகு வலிச்சது.
ரெண்டு காலையும் போடணும்ல. ஓர்த்துக்கிட்டீங்களே, நாங்க கூட கொஞ்சம் ரொமான்டிக்கா தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சோம். அது வேற கேக்குறாரு, ஒரு கால போட்டா போதுமான்னு. மெட்டி ரெண்டு கால போடணும்ன்றதே அவருக்கு இப்பதான் தெரியுது. எப்படி ஊர் பூரா சொல்லிட்டீங்க, நாங்க கல்யாணத்துக்கு மெட்டி மறந்துட்டோன்னு. ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.